நம்மிடம் உள்ள எந்த பொருளானாலும் அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் மனிதன் மாறுபடுகிறான். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறும்படமும் இதே கருத்தினை மையப்படுத்தியே அமைந்துள்ளது. சிவபாத சுந்தரம் இயக்கியுள்ள இன்றைய குறும்படத்தின் பெயர் பேப்பர். இதற்கு ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு செஞ்சிருப்பவரும் சிவபாத சுந்தரம். இன்றைய குறும்படமான பேப்பரை பார்த்துவிட்டு மதிப்பீடு செய்ய போறவர் திரைப்பட இயக்குநரான சி வி ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா. இப்பொழுது இன்றைய குறும்படமான பேப்பர் உங்கள் பார்வைக்கு. Hello, Professor. How are you? Hi. How are you? Fine. Thank you. Hi, Professor. Please, sit down. Professor, and the direct photo paper research, mudichitingla? Inda paaru. Wow. Fantastic. Amazing, Professor. Patent paniyaacha? Illa. Panna poradilla.
ஏன் ப்ரொஃபசர்? இத நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்க போறேன். குட் ப்ரொஃபசர். ஃபண்ட்ஸ் கேட்டு நேஷனல் சயின்ஸ் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். சாங்ஷன் ஆயிடுச்சா? 6 மாசம் ஆச்சு. ஒரு தகவலும் வரல. அப்புறம் போன வாரம்தான் ரிசர்ச் ஆபீசருக்கு அந்த பேப்பரை போஸ்ட்ல அனுப்பி வச்சேன். யாருக்கு? ஆபீசர் கரிகாலனுக்கா? ஆமா. ஐயோ, அது நேரம் இருந்தால் குப்பையில போட்டிருப்பானே. வாட்? அடிப்படை ஒரு கேமரால எடுத்து அதை வந்து நெகட்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்க, அது வந்து இது எந்த ஒரு இது இல்லாமல் வெறும் வெள்ளை பேப்பரில் நீங்கள் அந்த வெள்ளை பேப்பர் எடுத்து உங்கள் மூஞ்சிக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்கள் உருவம் இமீடியட்டாக வந்து அதில் பதிவாகிடும். அதுதான் வந்து லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்புன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அனுப்பிச்சிருக்காரு அதை வந்து இது பண்ணணுன்ட்டு. இதில் என்ன ஆகிருதுன்னா பல அரிய கண்டுபிடிப்புகள் சரியாக புரிந்து கொள்ளாதவரோட போய் சேர்ந்தால் அந்த கண்டுபிடிப்புகள் யூஸ் இல்லாமல் போயிடும். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று புரியிற தன்மை இருக்கணும், அது வந்து உலகத்துக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியணும். ரெண்டாவது அதை நம்ம ஓகே பண்ணும்போது அதில் வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூடாது. இது பணம் கிடைக்கலன்னா உடனே தூக்கி தள்ளு, நம்ம புரியலன்னா தூக்கி தள்ளுன்னு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியலன்னா கூட 10 பேர்கிட்ட கேட்டு இது ரொம்ப நல்ல ஐடியாவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஓகே பண்ணோம். இது மாதிரி எத்தனையோ கண்டுபிடிப்புகள் குப்பைக்கு போயிருக்கலாம். இதுதான் வந்து இந்த படத்தினுடைய கருத்து. ஒரு அற்புதமான கருத்து, ரொம்ப புதுமையாக கூட இருந்தது. மொத்தத்தில் பேப்பர் என்ற இந்த குறும்படத்திற்கு நீங்கள் வழங்கும் மதிப்பீடு தான் என்ன? இந்த குறும்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் கதாநாயகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் சிவபாலசுந்தரமா, ஒளிப்பதிவாளர் சிவபாலசுந்தரமா, இல்லை எடிட்டர் சிவபாலசுந்தரமா அப்படிங்கிறது என்ன சொல்ல தெரியல. எல்லா இதிலும் வந்து அவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டியிருக்காரு. இந்த குறும்படத்துக்கு வந்து நட்சத்திர மதிப்பீடு வந்து 3 வச்சுக்கலாம். 3 நட்சத்திரங்கள் வரை பெற்ற பேப்பர் குறும்பட குழுவினருக்கு எங்களது வாழ்த்துக்கள். 10 நிமிட கதைகள்.